விளையாட்டு என்பதை ஒரு இயக்கமாகவே நம்முடைய தமிழ்நாடு அரசு மாற்றி வருகின்றது அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் நகரத்திலிருந்து மட்டுமின்றி கிராமங்களிலிருந்தும் வர வேண்டும் குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லோருக்கும் வர வேண்டும் விளையாட்டில் வெல்ல வேண்டும் என்பதே இந்த திராவிட மாடல் அரசினுடைய எண்ணம் அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரண்டாயிரம் கிராம ஊராட்சிகளில் நம்முடைய அரசு துவங்க இருக்கின்றது திருச்சியில் வருகிற ஏழாம் தேதி இந்த திட்டத்தை நான் துவங்கி வைக்கின்றேன் எப்படி படிப்பதற்கு புத்தகங்களை நம்முடைய அரசு கொடு கொடுக்கின்றதோ அதே போல விளையாட்டுப் போட்டிகளும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என்று விளையாட்டு உபகரணங்களையும் நாம் கொடுக்க இருக்கின்றோம் அதுவும் விளையாட்டை எப்பவும் நேசித்த கலைஞருடைய நூற்றாண்டில் கலைஞர் பெயர்லேயே கொடுக்க இருக்கின்றோம் வெற்றியாளர்களுக்கு பதக்கமும் விருதுகளும் ஓர் அங்கீகாரம் என்றால் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு இந்த அனுபவம்தான் தான் பதக்கம் எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கான களம் அப்படியே தான் இருக்கின்றது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் வெகு தொலைவில் இல்லை கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சர்வதேச அளவில் சாதிக்கும் திறன் கொண்ட பல வீரர் வீராங்கனைகளை இன்றைக்கு நம்மிடம் அறிமுகப்படுத்தியுள்ளது அவர்களுடைய திறமைகளை மேல்மேலும் வளர்த்தெடுத்து அவர்களை வெற்றியாளர்கள் ஆக்கிட